ஒரு கேண்டில் மாதிரி ஒன்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து அப்படியே ஃபயர் கொடுக்கணும், இல்ல திரியெல்லாம் ஒன்னும் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு ஃபியூல் மாதிரி இந்த இதுக்கு, இந்த ஸ்கைலைட்டருக்கு இதுதான் ஒரு மெயின் ஃபியூல். இத வந்து நீங்க திரும்பியும் எடுக்கணும்னா அதெல்லாம் எடுக்க முடியாது. இதை மட்டும் ஃபயர் பண்ணிட்டு சும்மா இப்படி மேல போட்டனா ஓவர், அது வந்து மேல பறந்துட்டுரும். ஓகே ஓகே இக்னைட் பண்ண. ஓகே நம்ம இப்போ இத வந்து எப்படி பொருத்தலாம். இத ஃபர்ஸ்ட் இந்த ஃபியூல யாராவது ஹெல்ப் வேணும் நமக்கு. ஓகே நான் வந்துட்டேன், அப்பாவோட ஹெல்ப் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கீழே பத்த வைக்க போறோம். ஐயோ எனக்கு பிரச்சனை. ஓகே பாப்பா மேல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது அப்படியே வச்சிருங்க, அப்படியே வச்சிருங்க, அது கரெக்டாக பேர்ன் ஆகணும். வா என்ன அது கரெக்டாக பேர்ன் ஆக போகுது. வா நீங்கள் மட்டும் உங்கள் ஹாட் ஏர் வரணும் அதுக்கு. என்ன கத்தடிக்குது, ஹாட் ஏர் வரணும் உள்ள. எப்படி வச்சிருங்க, எப்படி வச்சிருங்க, எப்படி வச்சிருங்க. என்ன கொஞ்சம் காற்று அடிக்குது. யா இப்போ கரெக்டா எரிய ஆரம்பிச்சிருக்கு. இது பறக்குமா தெரியல, எதுக்கு நெகட்டிவ் வேர்ட்ஸ் பார்ப்போம். பறக்கும் ஹாட் ஏர் வந்து உள்ள ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாருங்க. இப்போ உள்ள உள்ள வந்து ஹாட் ஏர் வந்து ஹாட் ஏர் பலூன் மாதிரி தான் இருக்கும். ஹாட் ஏர் பலூன்னா என்னன்னா உள்ள வந்து ஒரு ஃபியூல் மாதிரி இருக்கும், இதே மாதிரி தான். அதுக்குள்ள ஒரு ஹாட் ஏர் வந்து அதிக அந்த ஃபியூல் வந்து ப்ரொடியூஸ் ஆகுறதுனால அந்த பலூன் வந்து ஏர் ஃபுல்லாக ஆகி அது வந்து பறக்கும். அதுதான் மெயின்லி ஹாட் ஏர் பலூன் கான்செப்ட் வச்சு இந்த ஸ்கைலைட்டர்னா பண்ணியிருக்காங்க. இப்போ நல்ல எரிய அமைச்சிருக்கு, சூப்பர். இங்க பாருங்க சூப்பர் ஹாட்யார் வந்து ஃபில்லாக அமைச்சிருக்கு. சூப்பர் பறக்குது, பறக்குது சூப்பர். நான் நினச்ச மாதிரியே ஆகுது. லைட்டா விடுங்க, லைட்டா விடுங்க, என்ன ஆகுதுன்னு பாப்பம்ப்பா. இன்னொன்னு இன்னொன்னு ஓகே நம்ம பிடிச்சிட்டே தான் இருக்கணும், இன்னும் அது வந்து வரணும். நம்ம வேணாம் வேணாம் வேலை நல்ல மேல பிடிங்க. அப்படிதான் ஓகே. ஜஸ்ட் மிஸ் போக போச்சு ஸ்கைலைட்டர். அம்மா ஏ மேனுவலே விடக்கூடாது, அதுல போட்டிருந்தான் ஒரு மேனுவல்ல.
ஓ பெரிய ஸ்கை சட்டை விடுறோம் போதே ஒரு சூப்பரா இருக்கு நீ எரிஞ்சிட்டு இருக்கு ஹனி பீ ஹனி பீ ஓகே ஓகே அது வந்து பறக்குது அப்பா அது கொஞ்ச நேரம் விட்டோன்னா அதை விட்டுருங்க